வெல்கம் டு எம்கேபி ஜென்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம நிறையா போட்டிருந்தாலும் பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க வியூவர்ஸு. அது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த குருஜின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, அது வந்து என் இது வந்து புறங்களுக்கு எப்படி நடக்கும், என்னன்றதை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கல் எப்படி ப்ரோ பார்க்கணும், அது எதுக்காக பார்க்குறாங்கன்னு சொல்லி நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிப்பீட்டடாக இருந்ததுனால தான் வந்து இந்த டாபிக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுறேன். புறாங்களோட கல் எதுக்காக பார்க்குறாங்கன்னா, அதோடய ஏஜை வந்து தெரிஞ்சுக்கிறது. ஏஜ்னால் வந்து இப்போ எத்தனை வயசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, புறாவை பறக்க விடுறதுக்கான பருவத்துக்கு அது ரெடி ஆயிடுச்சா, ஸோ அது வந்து எப்படி நமக்கு வந்து முட்டை வைக்கிற பருவத்துக்கு அந்த புறா வந்துடுச்சான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் கல் யூஸ் பண்ணுறாங்க. புறாங்களோட ஏஜை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ் கிடையாது. ஸோ அதை வந்து நான் எப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புறா கல் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த புறாங்களுடைய ரக்கைய பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி புறாங்களை பிடிச்சிட்டு அதோட ரக்கையை வந்து நம்ம விரித்து பார்க்கும் போது, மேல் பகுதி அதாவது புறாவோட ரக்கையோட மேல் பகுதியில் இருந்து கல் வந்து முடியுது, அதாவது பத்தாவது கல். இப்போ ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, புறாவோட உடம்பு பகுதியில் இருந்து நிற்கும் போது முதல் ரக்கை, அந்த நுனி ரக்கை வந்து உளுந்து அது திரும்பவும் முளைக்கும் போது தான் புறா வந்து முளைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம புறாவை பேர் பண்ணணும். ஸோ அப்படி பேர் பண்ணால் மட்டும்தான் புறா ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை முட்டை இடும். இப்போ நீங்கள் பிரித்து போட்டாலும் சரி, ஏன்னா வந்து முட்டையை தூக்கி தூர வேறு புறாவுக்கு மாற்றி வச்சாலும், அந்த முட்டையை எடுத்ததுலேருந்து திரும்பவும் ஒரு 10 நாளில் அந்த புறா முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த முட்டையை பார்த்திங்கன்னா, அது சைஸு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது பொறிச்சு அந்த குஞ்சுங்களை காப்பாற்றுற கெப்பாசிட்டி வந்து அந்த தஸ்தானதுக்கப்புறம் தான் அந்த புறாக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கள்ளி பார்க்குறது புறாங்களுக்கு. அப்புறம் ஏஜ் வந்து எப்படி ப்ரோ பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏஜ் வந்து எப்படின்னா, இப்போ அந்த 10வது ரக்கை முழுந்து முளைச்சதுக்கப்புறம் 1 வயசுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அதுலேருந்து புறா வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 1 வயசு 2 வயசு அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கணும். ஸோ இப்படி தான் புறாங்களோட வயசை வந்து நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து நம்மகிட்ட வந்து மஞ்சக்கண் புறா வந்து கேட்குறாங்க நிறையா பேர். ஸோ நம்மகிட்ட வந்து மஞ்சக்கண் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், நிறையா லைன் என்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன். ஏன்னா எங்ககிட்ட பந்தயத்துக்கு விடுறதுக்கு டோர்னமெண்ட்டுக்குன்னு தான் புறாங்க வந்து நிறையா பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்காக ரெடி பண்ணுறதுனால அந்த மஞ்சக்கண் வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால் நான் அந்த மஞ்சக்கண் வந்து ஒரு ஆசைக்காக வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து 2-3 செட்டு தான் வச்சுருந்தேன், அதை கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் மறுபடியும் மஞ்சக்கண்ணில் வந்து நம்மளோட பழைய லைன் ஒன்று எடுத்து நான் ரெடி பண்ணி அதோடய சிக்ஸ் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த மஞ்சக்கண்ணோட சிக்ஸு. இதை வச்சே நான் உங்களுக்கு இந்த புறாவோட குருஜினா என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து புறாக்கு குருஜின்றது வந்து அதோட பருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 தடவை அந்த மாதிரி ஏற்படும். அது பருவத்துக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு சில புறாங்களுக்கு குருஜி ஏற்படும், சரிங்களா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குருஜின்றது வேறு ஒன்றுமே இல்லை. அந்த புறா வந்து ரக்கைகள் எல்லாமே முதல்ல முளைச்ச ரக்கைகள் எல்லாமே வீக்காக இருக்கிறதெல்லாம் விழுந்து திரும்பவும் நல்லா ஷைனிங் ரக்கையாக வளர்றது தான் வந்து குருஜின்னு சொல்லுவாங்க. அந்த குருஜி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும் புறா ஃபஸ்ட்டு பார்க்கும் போது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வெளில கொண்டு போய் இந்த புறா விற்கும் போது அதோடய லுக்கு அந்த ஷைனிங்கு எதுவுமே நமக்கு வந்து தெளிவாக தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குருஜி வந்து ஆரம்பத்தில் இந்த 2 புறாவே எடுத்துக்கோங்களேன், அப்படிக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரக்க வளர்ச்சியே நல்லா இல்லாத புறா மாதிரி ஒரு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே கொட்டி திரும்பவும் வளர்ந்து தான் இந்த புறா வந்து இந்த அளவுக்கு அந்த தாமரவால் பார்த்திங்களா அந்த ஷைனிங் வந்திருக்கு. இப்போவும் அந்த கழுத்துக்கிட்ட வந்து அதுங்களுக்கு அந்த குருஜி நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த கழுத்துக்கிட்டையும் அந்த குருஜியெல்லாம் கொட்டி திரும்பவும் முளைச்சதுக்கப்புறம் தான் அந்த புறா பார்க்குறதுக்கு ஒரு பார்வையாகவும் ஒரு லுக்காகவும் வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம குருஜின்னு சொல்லுவோம். இது வந்து புறாங்களுக்கு 3-4 தடவை அந்த மாதிரி நடக்கும், சரிங்களா? எல்லா புறாங்களுக்கும் நம்ம கவனிக்க முடியாது. ஒரு சில புறாங்களுக்கு 1 தடவை 2 தடவைலேயே நல்லா ஷைனிங் வந்துடும், சில புறாங்களுக்கு 4 தடவை நடக்கும். இப்போ நான் வந்து புறா கொடுக்கும் போது 2 தடவை அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு. அது பார்த்திங்கன்னா, எனக்கு தாம்பரம் தாண்டி சென்னையில் சேலையூர்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் ஒருத்தவங்க புறா வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த குருஜி நடந்துகிட்டு இருந்துச்சு.
ஸோ அதே மாதிரி திருநெல்வேலியிலேயும் நான் ஒரு புறா கொடுத்தேன். அதுலேயும் வந்து இந்த மாதிரி குருஜி நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பூரி லைனுக்கு. ஸோ அந்த குருஜிலாம் கொட்டி முளைச்சோடனேன்னா அதோட ஷைனிங்கே வரும். அப்போ வந்து என்கிட்ட பட்டாக ஸ்டாக் இல்லை. ஸோ நான் வெளியிலேருந்து ஒரு புறாவை எடுத்து கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஆள் யாரும் இல்லை. ஸோ அவங்க கேட்டுட்ருப்பாங்க, பார்த்துட்ருப்பாங்க, ஏன்னா ரெகுலராக அவங்க பார்க்குற ஆளுங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த மெசேஜை நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். அப்போ வந்து என்கிட்ட வேறு இடத்துல நான் புறா சொல்லி வச்சுருந்தேன் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில். அவர் என்னோடய இதை லாக் பண்ணிட்டு போயிட்டார் புறாங்களை. ஸோ எடுக்க முடியல, வேறு பட்டாங்களும் என்கிட்ட இல்லை. அவருக்கு கொடுக்கணும், வேறு நல்ல லைனாகவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இப்போ அந்த புறா வந்து நல்லா ஷைனிங்கும் ஒரு லுக்கும் வந்திருக்கும். மெயின்டெனன்ஸ் தான் காரணம் அதுக்கு. ஃபஸ்ட்டு காமிச்ச புறா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மஞ்சக்கண்ணில், அந்த சிக்ஸுக்கு வந்து குருஜி இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்னும் அந்த ஃபுல்லாக ஷைனிங் முடி வரல. இப்போ இன்னொரு சிக்ஸ் நான் காட்டுறேன், இது வந்து மேல் சிக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருஜி கொட்டி நல்லா ஷைனிங் முடி வந்துருச்சு. ஸோ அதை விட அது கொஞ்சம் லுக் அதிகமாக இருக்கும். இப்போ இதுதான் குருஜி. இது வந்து புறா வந்து பருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நடக்கும், ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம புறாவை வெளில கொடுக்குறதும் ப்ரீடிங்க்கு தயார் பண்ணுறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். இவ்வளோதாங்க கல்லையும் குருஜிக்கும் இதாங்க வித்தியாசம். ஸோ இது வந்து புறாங்களுக்கு எப்படி பார்க்கணும், இது எப்படி நடக்கும்ன்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களுக்கு வந்து நான் வேறு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.